ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆகாஷ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து அமேசானில் வந்து இப்போ வந்து இந்த ரோலுக்கு வந்து ஹைரிங் வந்து போயிட்டு இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால வந்து வேகன்சி அதிகமாக இருக்கிறனால வந்து இந்த ரோலுக்கு வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அனலிஸ்ட், இல்லை வந்து குவாலிட்டி சர்வீஸ் அசோசியேட்டு, இல்லை வந்து குவாலிட்டி அஷூரன்ஸு. ஸோ இந்த மூணு ரோல் நேமும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த மூணோட ஒர்க்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த ரோலை பற்றினா வந்து நம்ம வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ரோலை பற்றி என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து ரெண்டு ரவுண்ட் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு இங்கிலீஷ் கிராமர் இருக்கும், ஒன்று ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இதை முடித்தோடனே வந்து இந்த ரோல் வந்து வாய்ஸ் பர்சன்ட் ரவுண்டு சொல்லுவாங்க. ஸோ வாய்ஸ் பர்சன்ட் ரவுண்டாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதுபடியே வந்து நீங்கள் லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த வாய்ஸை வந்து கேப்சர் பண்ணி கிராப் பண்ணி அவங்க சொல்கிறது புரிஞ்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கறதும் கோ அண்ட் செக் இட் அவுட். அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் பர்சன்ட் ரவுண்ட் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் வைப்போம். ஸோ இமெயில் ரைட்டிங்கு இல்லை வந்து பேசேஜ் ரைட்டிங் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு பேசேஜ் கொடுத்தாங்க, அதே வந்து பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை வந்து ஒரு பாதி பேசேஜ் கொடுத்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பழைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதும் கோ அண்ட் செக் இட் அவுட். ஆன்லைன் அசஸ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்ட் ரவுண்டுக்கும். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அந்த ரவுண்டில் வந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இன்டர்வியூவர் வந்து கேட்க போது டெல் அபவுட் யுவர்செல்ஃப். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் யாருன்னே தெரியாது, யாருன்னு அவங்ககிட்ட சொல்லி புரியணும். அது எப்படின்னா சிம்பிள் வேர்டில் சொன்னால் நீங்கள் உங்களை வந்து வந்து சேல் பண்ணணும். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் இது தான், நான் இவங்ககிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை வந்து விற்கணும். அவங்க வந்து அட்ராக்ட் ஆகி உங்களை வந்து வாங்க வைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கிறது விஷயம். இதுதான் வந்து டெல் அபவுட் யுவர்செல்ஃபோட மேட்ரு. டெல் அபவுட் யுவர்செல்ஃப் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் அண்ட் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, வை டிட் யூ சூஸ் அமேசான். ஸோ எதுக்கு அமேசான் வந்து சூஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வேர்டு அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சொல்ல முடிஞ்சால், ஃப்ளோவில் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள், அமேசான் மணி வந்து பெரிய கம்பெனியில் வந்து எனக்கு வந்து பிளேஸ் ஆகிடுச்சுன்னா என் கரியர் குரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து இங்கே வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹையராக்கி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ யூஸ்வலாக வந்து எந்த கம்பெனி, அதாவது வந்து இந்திய கம்பெனியாக சொல்லி இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி எடுத்தாலும் சரி, வந்து இவங்க வந்து ஹையராக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இன்பில்டாக இருக்கும் அமேசானில் வந்து ஹையராக்கி வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச விஷயமாக இருக்குது. எல்லோரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவ்வளோ வந்து வெல்ஃபேர் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. இந்த கம்பெனி மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு எந்த கம்பெனியும் இல்லை. அது மாதிரி வந்து அமேசான் பற்றி நிறைய வந்து பாசிட்டிவ் வந்து சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வை டிட் யூ சூஸ் திஸ் ரோல். ஸோ இந்த ரோலை பற்றி என்ன தெரியும், எதுக்கு வந்து இந்த ரோலை சூஸ் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லை குவாலிட்டி சர்வீஸு இல்லை குவாலிட்டி வந்து அனலிஸ்ட்டு. ஸோ நார்மலாக நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் இது எடுத்தாலும் குவாலிட்டி வந்து இருக்கும். குவாலிட்டினா என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் வந்து ஒரு ரா மெட்டீரியல் மூலியமாக வந்து அதை வந்து அசம்பிள் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி அதை செக் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு அமிச்சுட்டு மார்க்கெட்லேருந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்கன்னா இதுதான் வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ்ஸு. குவாலிட்டி வந்து சிம்பிளாக சொல்கிறது வந்து டெஸ்டிங் தான். ஸோ அந்த வந்து அதோட வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென் இருக்குது. ஸோ இந்த பென்னை வந்து உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியலாக எடுத்து இதை வந்து இப்படி ஒரு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி அசம்பிள் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு வந்து டெஸ்டிங் நடக்கும், குவாலிட்டி டெஸ்டிங்கு. இதை எப்படி டெஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இதை வந்து பென்னை வந்து கீழே போட்டு பார்ப்பாங்க, இல்லை வந்து மிதித்து பார்ப்பாங்க. இதில் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே போட்டால் உடையதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதே போல் வந்து இந்த ரீஃபில் வந்து நிப்பு வந்து இங்கே வந்து இப்படி தட்டி பார்க்கலாம். இதை வந்து எழுதி பார்ப்பாங்க, எவ்வளோ பேஜஸ் வந்து எழுதுது, நான்ஸ்டாப்பாக எப்படி வந்து லாங் லாஸ்டிங்காக எவ்வளோ வருது, எத்தனை மந்த்துக்கு வருது, அதுக்கப்புறம் ரீஃபில் வந்து காலி ஆச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து என்ன வழி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து
இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் விழுவாங்க. மார்க்கெட்டில் விட்டதுக்கப்புறம் தான் சேல் நடக்கும். சேல் நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. கஸ்டமர் வந்து இதை பிடிச்சி வாங்கி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்தோட ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, ஒரு ஃபேக்ட்ரி பேஸ்டு இது எடுத்தாலும் சரி, ஒரு மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே போகுதுன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நடக்கும். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த டிவைஸ் இல்லை வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கான அலர்ட் பண்ணி ஒரு இதை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க, அதை தான் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஒரு ஓவராலான வியூ ஆஃப் குவாலிட்டி அனலிஸ்ட் சொல்லலாம், இல்லை குவாலிட்டி அசூரன்ஸ் சொல்லலாம், இல்லை குவாலிட்டி வந்து சர்வீஸும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டேர்மாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரோலுக்கு நீ வந்து எதுக்கு அப்ளை பண்ண, எப்படி வந்து இந்த ரோலுக்கு நீ ஃபிட் ஆகும் கேட்பாங்க. ஹவு டு யூ ஃபிட் ஃபார் திஸ் ரோல்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய வே ஆஃப் ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ரோலுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு இந்த ரோலை நான் அப்ளை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து அதாவது வந்து காலேஜ் டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து மொபைலாக இருந்தால் சரி, எனி கேஜெட்டாக இருந்தால் சரி, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து அவுட்ஃபிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்பாங்க. அங்கேயே வந்து நான் குவாலிட்டி அசூரன்ஸ் ரோலை வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமலே. எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ என் வாட்ச் வாங்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வாட்ச் வந்து டைகனலாக இருக்கா, ஸோ என்ன குவாலிட்டியில் இருக்குது, இந்த வாட்ச் வந்து 4000க்கு ஒர்த்தா, ஸோ என் லைஃப் லாங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ நான் என்னோடய சஜஷனை வந்து அங்கே வந்து நான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிராண்டு ஓகே, இந்த மாடல் ஓகே, இதில் வந்து இந்த கான்ஸ் இருக்குது, இது வேணாம், அடுத்த மாடல் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ உன்னோட யூசேஜ் பொறுத்து இது உனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா நீ வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் டிவைஸ் இல்லை பர்டிகுலர் கேஜெட்டை வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி சொல்ல, ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி அசூரன்ஸாக இருந்திருக்கீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிலேட் பண்ணி சொன்னால் அவங்க இன்டர்வியூவர் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணி ஓகே அவங்கள வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சதா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 24/7 ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு உங்களுக்கு வந்து ஓகேவான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லணும். அண்ட் வந்து வந்து ரீலொகேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க, அது வந்து ஓகேன்னு சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி கேட்பாங்க, அது வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு வீக்னஸ் என்னென்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வந்து சில இன்டர்வியூவர் பொறுத்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் க்வெஸ்சன் கேட்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த க்வெஸ்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஆன்சர் கிட்ட ட்ரை பண்ணாலே போதும். அது எதுக்கு செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுதா, லாஜிக்கல் திங்கிங் வந்து உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரில, இந்த ஆப்டிடியூட் வந்து பிளாங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் அப்படியே பயத்தில் நிற்கிறீங்களான்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஆப்டிடியூட் க்வெஸ்சன். அதே போல் வந்து சிச்சுவேஷன் க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஹேண்டில் பண்ணீங்க, உங்களோட மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ தான் க்வெஸ்டின், இவ்வளோ தான் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. அண்ட் வந்து இங்கிலீஷ் மேண்டட்டரி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3-4 எல்பி வரைக்கும் கொடுப்பாங்க ஆஸ் அ ஃப்ரெஷராக, இல்லை வந்து L2 லெவலில் உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் வந்து இந்த குவாலிட்டி அனலிஸ்ட், இந்த குவாலிட்டி சர்வீஸ் அசோசியேட்டு, இல்லை குவாலிட்டி அசூரன்ஸு, மூணுமே வந்து நான் சொன்னமாரி ரோல் நேம் வந்து டிஃபராக இருக்கலாம், பட் வந்து கான்செப்டு ரோல் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஒரு டெசிக்னேஷன் மூலியமாக மாறும். ஸோ அதுதான் வந்து மெயின். அமேசான்லேயும் இந்த மூணுமே டிஃப்ரெண்ட் ரோல் நேம் இருக்குது, ஆனால் வந்து ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் தான்.
வச்சு கை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அறிய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோடு உங்களை வந்து வீடியோவில் அடுத்தது சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீக் வந்து இன்னொரு ரோல் இருக்குது, அந்த ரோல் வந்து என்ன ரோல்னு சொல்லிட்டு அடுத்த வீக்கில் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து அதுக்கும் வந்து ஹைரிங் வந்து போயிட்டு இருக்குது, ரெக்யூமெண்ட் நிறையவே தேவைப்படும். அது அடுத்த வீக்குக்கான வீடியோ நான் போடுறேன், அதை பற்றியும் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனி கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன், எனி கைண்ட் ஆஃப் டவுட், எனி கைண்ட் ஆஃப் குவரிஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுறேன். இதுமாதிரி வந்து நிறைய ஜாப் ரிலேட்டடோ இல்லை வந்து விலாகோ இல்லை இன்ஃபார்மேட்டிவ் விஷயத்தோடு நம்ம வந்து சந்திக்கிறேன். அது சீ காசி நான் அந்த வீடியோ. அன்டில் தென் திஸ் ராக சைனிங் ஆஃப், பாய்.